ஹலோ யூடியூப், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டான கண்டென்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து YZF-R3 YAMAHA YZF-R3 பற்றி தான் பார்க்க போகிறோம். அது இப்போது ஏன் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது நான் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருப்பீங்க, லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆனில் போட்டுருங்க, அப்போ தான் நான் போடுற ஒரு ப்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து R3 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் த லெஜெண்டரி பைக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. எதுக்காகனு பார்த்தீங்கன்னா BS6 நாம்ஸ் வந்து அதால் வந்து கடைபிடிக்க முடியல அப்படின்ற அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த வண்டி நமக்கு வந்து இப்போ மறுபிறவி மாதிரி வந்திருக்கு. ஸோ இதில் நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்றத வந்து நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ அதில் எக்கச்சக்க அப்டேட்ஸ் வர இருந்திருக்கு. அது நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா அதோட டிசைனில் வந்து இப்போ மாற்றம் பண்ணியிருக்காங்க. எஸ், ஃபேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ரண்ட் ஃபேரிங்கை வந்து லைட்டாக லோவர் பண்ணிட்டாங்க. எதுக்காக பார்த்திங்கன்னா BS6 நாம்ஸ் அதாவது Euro 5 இது ரெண்டுமே நம்ம எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கேட்டலிக் கன்வெர்ட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ BS6 நாம்ஸ் எல்லா வண்டியிலையும் பார்த்திங்கன்னா கேட்டலிக் கன்வெர்ட்டர் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அந்த கேட்டலிக் கன்வெர்ட்டரை மறைக்கிறதுக்காக அதோட ஃபேரிங்ஸை வந்து லைட்டாக லோவர் பண்ணியிருக்காங்க. ஸோ லோவர் பண்ணியிருக்கிறதுல வந்து டிசைனில் நல்லா ஒரு மாதிரி ஆயிரும்னு நினச்சிங்கன்னா இல்லை, அது இன்னும் வந்து அப்பீலிங்காக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டிசைன் எலிமெண்ட்ஸ் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேஜர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து கயபாவோட ஃப்ரண்ட் டெலஸ்கோபிக் பார்த்தீங்கன்னா USD ஃபோர்க் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்வென்டட் டெலஸ்கோபிக் ஃபோர்க் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதுவும் வந்து ஒரு கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க கோல்டன் கலர், இப்போது இன்வெர்ட்டட் ஃபோர்க்கில் நிறைய பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் ஒரு தனித்துவமாக இருக்கும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வண்டியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலர் இன்வெர்ட்டட் ஃபோர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வந்து வண்டியோட கார்னரிங்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக மாறிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய அப்டேட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முன்னாடி நம்ம பார்க்கும்போது R3 வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கன்சோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாதி பாதி இருந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு அது செமி டிஜிட்டல் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு 5.5 inch டிஸ்பிளேயோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளேயில் தான், பட் இருந்தாலும் போதுமான அதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் வந்து ஃபுல்லி லோடட் தான். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி டிஜிட்டல் கிடையாது, இது கம்ப்ளீட் ஃபுல்லி டிஜிட்டலு. ஸோ இது ஒரு அப்டேட் வந்து புதுசாக வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2 kg வந்து குறைச்சிருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோட பவர் ஃபிகர்ஸில் வந்து மாற்றம் எதுவும் கொடுக்கல. ஸோ பவர் ஃபிகர்ஸ் எல்லாம் அப்படியே சேம் தான். மேபி பவர் தெரியலனா உங்களுக்கு திரும்பி முன்னாடி சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 321cc டியூல் சிலிண்ட்ரு, அதாவது வந்து இன்லைன் டியூல் சிலிண்ட்ரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 valve கொடுத்துருக்காங்க. 41 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது 10,750 rpmல. ஸோ 29.6 Nm of டார்க் வந்து பார்த்திங்கன்னா 6,000 rpmலேயே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பவர். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்வின் சிலிண்டர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஒரு வெறித்தனமாக இருக்கும். யமஹாவில் ஒரே ஒரு வந்து என்ன ஒரு பார்க்கலாம், அது புல்லட் ப்ரூஃப் இன்ஜின். ஸோ அதோடய இன்ஜினை வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியில் மற்றபடி வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா வேறு 2 colors வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா வந்து டீம் யமஹா ப்ளூன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாக் கலர் வந்து மிட்நைட் பிளாக் அப்படின்னு ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் நம்ம யமஹா Y Connect வருது. எஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ யமஹாவோட Y Connect இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இதில் வந்து Y Connect கொடுத்துலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா எஸ் Y Connect வந்துடுச்சு. ஸோ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து டர்ன் பை டைம் நேவிகேஷனோட தான் இந்த வண்டி வரப்போகுது. ஸோ இது எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2022 மிட் இயரில் வந்து ரிலீஸ் பண்ணுறதா வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் இதெல்லாம் வந்து இன்னும் தெரியல. ஸோ பழைய ப்ரைஸே வந்து 3.5 lakh எக்ஷோரூம் ப்ரைஸு. ஸோ ஆல்மோஸ்ட் 4 lakh வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறதால ஒரு 10K நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு 3.7K எக்ஷோரூம் ப்ரைஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வண்டி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அன்டில் தென், லவ் யூ கைஸ், பை பை.